வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இந்த நிகழ்ச்சி பிஸ்னஸ் டைரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான முதலீடுகளை பற்றியும் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் இப்போது இருக்கக்கூடிய இந்த ஊரடங்கு இந்த நிலையில் அடுத்து எதிர்த்து வரக்கூடிய எதிர் வரக்கூடிய காலங்களில் நம்ம பணத்தை எப்படி நம்ம கையாளணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் லைவ் ஷோ மூலமாக இருக்கோம் இன்றைக்கு நம்ம குறிப்பாக முழுக்க முழுக்க பேசக்கூடிய ஒரு தலைப்பு என்னென்னா தங்கம் அதுவும் தங்க நகைகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து நிறைய பேச போகிறோம் நீங்களே வந்து வீட்டில் பொழுது செய்திகள் மூலமாக நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரீங்க அதில் தங்கத்தினுடைய விலையேற்றத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு தான் இருப்பீங்க கடந்த வருஷம் அப்படின்னு பாக்கும்போது தங்கத்தினுடைய விடை விலை வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இருந்தது இப்போ இந்த வருஷம் ஜனவரியில வந்து முப்பதாயிரத்துல இருந்தது இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரத்தையும் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல வந்து நமக்கு வித்தியாசம் வருது ஒரு பவுன் தங்கத்தினுடைய விலை இப்படி விலை ஏற்றம் ஏறிக்கிட்டே இருக்கே இதுக்கு என்ன காரணம் எப்படி விலை ஏறுது தங்க நகை கடைகள் எல்லாமே வந்து மூடிதான் இருக்கு இப்போவுமே விலை எப்படி ஏறுது அப்படின்ற ஒரு கேள்வி உங்க மனசுல இருக்கும் அதற்கான பதிலும் இன்னைக்கு நமக்கு கிடைக்கப் போகுது குறிப்பா தங்கம் வந்து நம்ம எல்லா வாங்குவோம் திருதியை அப்படின்ற அந்த சிறப்பான நாள்ல மட்டும் தங்கத்தினுடைய வாங்கக்கூடிய எண்ணிக்கை வந்து ரொம்ப 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 அதிகம் கிட்டத்தட்ட கடந்த வருடம் ஒரே பாத்தீங்கன்னா எவ்வளவோ முப்பதாயிரம் கிலோவுக்கு மேல வந்து தங்கம் வாங்கியிருக்காங்க அச்சய திருதியை அந்த ஒரே நாளில் ஆனா இப்போ அச்சயத்திருதியை வரப்போகுது ஆனா இந்த சமயத்துல ஊரடங்குல நம்ம இருக்கோம் கடைகள் எல்லாம் மூடி இருக்கு இந்த தருணத்துல நம்ம தங்கத்தை எப்படி வாங்க முடியும் இதற்கு என்ன தீர்வு இதற்கான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இதற்கு நமக்கு விளக்கம் அளிப்பதற்காக மரியாதைக்குரிய திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் வருகை பிறந்திருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் வாய்ப்பளித்த புதுமுக சேனலுக்கு நன்றி கண்டிப்பா சார் கண்டிப்பா ஏன்னா இன்னைக்கு தங்கம் அப்படின்றது எல்லாருக்குமே வாங்கணும் எப்பவுமே வாங்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு ஆனா இப்ப ஊரடங்கு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் எப்படி தங்கத்துடைய விலை இப்படி ஏறிக்கிட்டே இருக்கு கடைகள் எல்லாம் மூடி இருக்கு நாங்க நகை எல்லாம் வாங்கலையே ஆனாலும் விலை ஏற்றம் ஏன் தங்கம் வந்து ஒரு யூனிவர்சல் ப்ராடக்ட்மா தங்கம் வந்து ஒரு ஆள் வந்து வச்சிருக்கிறது கிடையாது இது வந்து எல்லா கண்ட்ரியுமே பர்ச்சேஸ் பண்ணுது இப்ப எப்பெல்லாம் பிரச்சனையான காலங்கள் வருதோ அப்ப எல்லாருமே தங்கம் வாங்குவாங்க இப்ப கண்ட்ரிஸும் நம்ம எப்படி இண்டிவிஜுவிட்டி நம்ம வாங்குறோமோ அது மாதிரி கண்ட்ரீஸும் வந்து தங்கம் வாங்குது அது வாங்க ஃபுல்லாக வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பல விதமான கமாடிட்டிஸில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம வாங்குறது வந்து பதினஞ்சு சதவீதம் தான் நம்ம மக்கள் வந்து வாங்குறது வந்து பதினஞ்சு சதவீதம் தான் பட் கவர்மெண்ட்ஸ் வாங்குறாங்க பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கமாடிட்டீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ ருப்பியோட வேல்யூ நம்மளுடைய கரன்சியோட வேல்யூ அதுக்கப்புறம் வந்தீங்க டாலருடைய வேல்யூ எல்லாமே வந்து ஆர்பியோட டிசிஷன் எல்லாமே வந்து தங்கத்தை பேஸ்ட் ஆகியிருக்கனால சில டிமாண்ட்ஸ் இருக்கிறனால எப்போதுமே நாடு நல்லா இருக்கும்போது தங்கத்தோட விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நாடு சில ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது சேஃபஸ்ட் அசட் லிக்விடிட்டி அசட்டுங்கும் தங்கத்தை விரும்புவாங்க அதனால தங்கத்தோட விலை ஏறிட்டு இருக்கு மேடம் தங்கம்ன்றது மேல மக்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு ஆசை உண்டு அது பாரம்பரியமாகவும் சரி சென்டிமெண்டலாகவும் சரி முதலீடு சார்ந்தும் சரி முதல்ல யோசிக்கக்கூடியது தங்கத்தை வாங்கணும் அப்படின் இப்படி நினைக்கக்கூடிய தங்கத்துடைய விலை இப்படி அபாரமா ஏறிக்கிட்டே போகுது இதற்கு இறங்கு முகம் அப்படின்றது ஏதாவது இருக்குமா தங்கம் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கு உங்களுடைய பதில் சார் தங்கம் வந்து இறங்கலாம் மேடம் வருமானம் உடனே இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா இப்போ வந்து உலக பொருளாதாரங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கனால தங்கம் வந்து எல்லாருமே தங்கத்தில் முதலீடு பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் இப்போ சேஃபஸ்ட்டு அசட்டாக தங்கம் இருக்குது ஸோ எல்லாருமே தங்கம் இறங்கினா மிஞ்சி போனால் ஒரு பத்து பர்சன்ட் இறங்கும் ஆனால் திருப்பி ஏறிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம் வந்து ஆயிரம் ரூபாயா இருந்துச்சு இன்றைக்கி அதே நமக்கு வந்து பத்து கிராம் வந்து நாற்பத்தி ஏழாயிரரூபா கொடுக்குறோம் சோ தங்கத்தோட விலை வந்து ரைஸ்ல தான் இருக்கு ஸோ இறங்கினா கூட இறங்குறது வந்து தற்காலிகம் தானே தவிர எப்படியா இருந்தாலும் எந்த நேரமும் நீங்க தங்கத்தை வாங்கிட்டே இருக்கலாம் பட் ஆவரேஜா நீங்க பை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் தோணும் அது குறை இது கூடுதுன்னு ஏன்னா கம்மியான விலையில வாங்கினவங்க அது வந்து நல்லா அப்ரிஷியேட் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய வாங்குவாங்க வாங்காதவங்க வாங்கினவங்களை பார்த்துட்டு இன்னும் நிறைய வாங்குவாங்க ஸோ எப்படியா இருந்தாலும் தங்க வாங்கிட்டு தான் மேடம் இருப்பாங்க ஓகே சார் முதலீடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் நிறைய விதங்கள் இருக்கு பெண்களுக்கு வந்து ஒரு முதல் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்க நகை மேல தான் சொல்லுவாங்க ஆனா ஆண்கள் வந்து ஏன் எப்பவுமே நகை வாங்கணும் நகை வாங்கணும்னு சொல்ற மத்த இன்வெஸ்ட்மென்ட்ல நம்ம வந்து போடலாமே அப்படினு பிரிச்சு எல்லாத்துலயுமே போடணும் அப்படி நினைப்பாங்க மத்த இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து தங்கம் எந்த அளவுக்கு வேறுபடுது தங்கத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்றது எவ்வளவு நல்லது சார் தங்கம் வந்து ஒரு ராஜாங்கத்தின் சக்தியை தீர்மானிக்கக்கூடிய உலக உலோகம்னு சொல்லுவாங்க மேடம் அதாவது முன்னைய காலத்தில் வந்து அது ஒரு ஆபரணமாக இப்போ தற்போது வந்து ஆபரணமாக யூஸ் ஆயிட்டு இருக்கு இதுக்கு முந்தைய காலத்தில் வந்து அது வந்து ஒரு நாணயமாகவே யூஸ் ஆகிருக்கு கோல்டு ஸோ கோல்டு வந்து எப்படி வீட்டில் நம்ம வச்சு நம்ம ஒவ்வொருத்தங்களுடைய சக்தி இது அரசாங்கத்துடைய சக்தி மட்டும் கிடையாது இப்போ ஆர்பிஐ வந்து எவ்வளோ கோல்டு வச்சிருக்கு அப்படிங்கிற பொறுத்து தான் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கப்படுகிறது அது மாதிரி வந்து நம்ம வீட்டில் எவ்வளோ கோல்டு வச்சுருக்கோம் நமக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட நம்ம சின்ன நிறையா எக்ஸஸ் கேஷ் இருந்தால் கோல்டுக்கு போகிறோம் அதே மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட சின்ன சின்ன ப்ளஜிங்ஸ்க்குலாம் நம்ம கோல்டுக்கு போகிறோம் ஸோ பேங்க்கே வந்து கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுது கோல்டு வாங்குது விற்குது எல்லாமே பண்ணுது அப்போ நம்ம மக்கள் நம்ம வாங்குறதுனால எந்த தப்பு இல்லையா மேடம் அப்ப பெண்கள் வாங்குறதுல வந்து தவறு இல்ல அப்படின்னு சொல்றீங்க சோ பெண்மணிகளே நம்ம தங்க நகைகள் கேக்குறதுல தவறே கிடையாது அதனால உங்க வீட்டுல பணம் இருக்கு ஒரு முதுகீடுக்கோ எதுக்கோ அப்படின்னும்பொழுது முதல்ல நம்மளுடைய வாய்ஸை நம்ம எழுப்புவோம் தங்க நகை வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஒரு காலர் வெயிட் பண்றாங்க சார் பேசலாம் வணக்கம் சார் உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க உங்க பெயர் சொல்லுங்க சார் பண்ணிட்டு மேடம் மேம் மேடம் உங்க பெயர் சொல்லுங்க மேம் ஹலோ

ஓகே கேட்டுருவோம் இல்லை மேடம் சிறிய முதலீடு தான் நீங்கள் வாங்கணும் ஒரு கிராம் வாங்கணும் ஒரு ரெண்டு கிராம் வாங்கணும் நாலு கிராம் வாங்கணும் எட்டு கிராம் மூலம் வாங்கணும்னா நீங்கள் காயின்ஸ் தான் மேடம் பெட்ரு அதே சமயம் நம்ம வந்து கியூஜா வாங்கணும் ஒரு நூறு கிராம் வாங்கணும் இரநூறு கிராம் வாங்கணும் ஒரு ஒன் கேஜி வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து பார்ஸ்க்கு போகலாம் மேடம் ஓகே அப்படியே வந்து அதை வாங்கிட்டு விற்க போகும்பொழுது திருப்பி செய்கூலி சேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் வருதே அப்படின்னு அவங்க கேட்டாங்க இல்ல மேடம் வந்து பாக்கி இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு பெரிய ரேட்டு அப்ரிசியேட்டே ஆகிட்டே இருக்கு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் எல்லா சீசன்லயும் வந்து கோல்டு அப்ரிசியேட்டா தான் இருக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் நமக்கு வந்து அந்த டாக்ஸ் கொடுக்குறனாலையோ அது நம்ம கண்ட்ரிக்கு தான் கொடுக்க போகிறோம் சந்தோஷமாக கொடுக்க வேண்டியதானே மேடம் நமக்கு அப்ரிஷியேட் ஆகுது கண்ட்ரிக்கு ஒரு மூணு பர்சன்ட் கொடுக்குற பற்றி எந்த தப்புமே இல்லையா மேடம் கண்டிப்பாக சார் இப்போ இந்த மாதிரி நம்ம திருப்பி விற்க போகிறோம் அப்படின்ற சூழலில் ஒரு முதலீடாக நகை வாங்கும்பொழுது நகையாக வாங்குறது பெஸ்ட்டுங்களா தங்க நாணயங்களாக வாங்குறது பெஸ்ட் இல்லை நாணயமாக வாங்கி வச்சுக்க விற்கணும்னா நாணயமாக வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட் மேடம் நம்ம வந்து ஏன்னா வேஸ்டேஜ்லாம் உங்களுக்கு இல்லை அதில் இதில் வந்து காயின்ஸ்லாம் உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து அப்போ வந்து நீங்கள் காயின்ஸை வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு கொஞ்சம் அதிலே குவான்டிட்டி கூட வாங்க போகிறேன் ஒரு இருநூறு கிராம் வாங்க போறேன் ஒன் கேஜி வாங்க போறேன் அப்படின்னா நீங்க வந்து பில்லியன்ஸ் வாங்குறது பெஸ்ட் ஓகே ஓகே சார் இப்போ தங்க நகைகள் வாங்குறதுக்கு முன்னெல்லாம் வந்து நேராக ஆசாரி கிட்ட போவோம் தங்க நகை தங்க செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இப்போ நிறைய கடைகள் வந்துருச்சு இதனால நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா நம்ம வாங்கக்கூடிய தங்கம் தரமா இருக்கா அப்படின்றது நமக்கு தெரிய வேண்டியதாக இருக்கும் நம்ம வாங்கக்கூடிய நகை நகை வந்து அளவு சரியா இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும் ஸோ இதெல்லாம் எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் அதாவது மேடம் இப்போ உள்ள காலகட்டங்களில் எல்லாமே டெக்னாலஜி பெஸ்ட் மேடம் சாதாரணமாக நம்ம வந்து முன்னாடி வந்து கையில் வந்து ஒரு தராசை போட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அதுக்கு வந்து தராசுக்கு வந்து ஒரு மிஷின் வந்துருச்சு நம்ம போகிறோம் அதில் வைக்கிறோம் அதில் என்ன வெயிட்டுங்கிறத பார்த்துட்டு வரோம் அதே மாதிரி டெஸ்டிங் மிஷின் வந்துருச்சு நம்ம கோல்டை பொறுத்த வரைக்கும் போய் அந்த வாங்கின ஜாமனை வச்சா அது ஹால்மார்க்டான காமிக்கிற அளவுக்கு இப்போ மிஷின் இருக்குது ஸோ இன்றைக்கி இன்னுமே வந்து அதுவும் இல்லாமல் இன்னும் நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய ஜனவரியில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருச்சு நைன் ஒன் சிக்ஸ் ஜுவல்லரி மட்டும்தான் விற்கணும் நைன் ஒன் சிக்ஸ் மட்டும் இல்லை ஹால் மார்க் அதில் வந்து என்னங்கிறத மார்க் பண்ணியிருக்கணுங்கிறத கவர்மெண்ட் வந்து எப்படி ஃபாரின் கண்ட்ரீஸில் நம்ம ஒரு ஜுவல்லரி வாங்கும் போது நம்ம வந்து ஒரு சேஃபாக இருக்கமோ அது மாதிரி கண்ட்ரி வந்து அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுற அளவுக்கு கஸ்டமரை ப்ரிவென்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொண்டாந்துட்டாங்க ஸோ அதில் என்ன இருக்கோ நம்ம தைரியமாக வாங்கலாம் மேடம் ஒன்றும் அதில் எல்லாம் எந்த விதமான தப்பு ப்ராப்ளம்ஸ் இல்லை மேடம் ஓகே சார் காலேஜ் இருக்காங்க பேசலாம் சார் வணக்கம் 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 சார் உங்க பெயர் சொல்லுங்க பேர் பெயர் ரகு சார் உங்க கேள்விகளை கேட்கலாம் இல்ல கோல்டு மட்டும் தான் பண்ணலாமா இல்ல சில்வர்லயே பண்ணலாமா கேட்டுருவோம் சார் தங்கம் மட்டும் தானா இல்ல வெள்ளிக்கும் மதிப்புகள் ஏறிட்டு இருக்கான்னு கேக்குறாங்க அதாவது வந்து சில்வர் வந்து நம்ம வாங்குறத பத்தி ஒன்றும் தப்பு இல்லை ஆனா சில்வர் வந்து வந்து தங்க அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அதிகமான வந்து புழக்கத்துல இல்லை வந்து இது வந்து யுனிவர்சல் மெட்டல் இது வந்து சில்வர் வந்து இப்போ இது கோல்டு ஜுவல்லரிலையும் இருக்கு நம்ம அந்த லேப்ஸு இதில் வந்து எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேஸ்மெண்டலாகவும் வந்து சமயத்தில் வந்து சில்வர் யூஸ் ஆகுது ஸோ சில்வர் வந்து வாங்குறத காட்டிலும் வந்து கோல்டு வாங்குறது பெட்டர் எப்போதுமே வந்து கோல்டு வந்து யூனிவர்சலாக இருக்குது சில்வர் வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு சில்வர் நம்ம வாங்கலாம் வீட்டுக்கு தேவை தே நமக்கு என்ன தேவையோ தேவையான அளவுக்கு அதாவது வீட்டில் நமக்கு ஒரு ஆர்னமெண்ட்டாக தேவை இல்லாட்டி சில்வர் வேர்ஸாக தேவை இல்லாட்டி வந்து ஒரு செயின்ஸாக போட விரும்புகிறோம் அப்படிங்கிற தேவைகளுக்கு மட்டும் வாங்கிக்கிட்டு மீதியை வந்து மீதி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஆங்கிளை திங்க் பண்ண போகும்போது அதுக்கு வந்து கோல்டு வந்து பெட்டர் அழைத்ததற்கு மிக்க நன்றி சார் இப்போ நம்ம வந்து வெள்ளி தங்கம் இதெல்லாம் வந்து ஃபிசிக்கலாக அதாவது நகையாகவோ இல்லை காயின்ஸாகவோ கட்டிகளாகவோ வாங்கி வைக்கிறத பற்றி பேசுகிறோம் இது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் ட்ரேடிங் அப்படின்றதும் நடக்குது பாண்ட் மாதிரி வாங்கி வைக்கிறாங்க ஸோ இதற்கும் இந்த தங்கம் வாங்குவதற்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது எது வந்து சிறந்த ஒரு முதலீடாக இருக்கும்ன்றது உங்களுடைய பார்வையில் சார் தங்கம் வந்து யூஷுவலாக வந்து லிக்விடிட்டி பேஸில் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வீட்டில் வாங்கி வச்சு அதை வந்து ஒரு லாக்கரில் வச்சுக்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு ப்ராசஸாக இருக்குது இது இல்லாமல் கமாடிட்டிஸில் வாங்குறது அதுக்கப்புறம் வந்து பாண்டில் வாங்குறது பாண்டில் வாங்குறது வந்து அளவு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் கழித்து விற்கிறதுக்கு வந்து மார்ஜின் ரேட் கொடுத்து கொடுக்குறாங்க பட் கமாடிட்டியில் வாங்கும் போது ஒரு சில ரிஸ்க் இருக்குது அதுக்கெலாம் கொஞ்சம் நல்ல விவரங்கள் தெரியணும் அதுக்கு உண்டான வந்து கன்சல்டன்ட் தேவை ஸோ ஜுவல்லரி வாங்க போகும்போது நம்ம போறோம் நம்ம பாட்டுக்கு அந்த ரேட்டை பாக்குறோம் நம்ம பாட்டுக்கு வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சு லாக்கர்ல வச்சிடுறோம் அப்புறம் எப்ப தேவையோ அத யாருனா எடுத்துக்கிறோம்ன்ற பாலிசில தான் நம்ம இருக்கோம் சோ நம்ம கன்சல்டன்ட் போய் அதை தீர்மானிக்கிற அளவுக்கு நமக்கு ஆட்கள் இருந்தா நம்ம கமாட்டிஸ்ல வாங்கலாம் மேடம் கமாட்டிஸ் பாண்ட்ல வந்து எந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்டிங்கிறது நமக்கு கன்சல்டன்ட் கரெக்டா இருந்து நமக்கு கைட் குடுக்கறதுக்கு கரெக்டான ஆட்கள் இருந்தா நம்ம அதுல போலாம் மேடம் ஓகே சார் காலைல இருக்காங்க பேசோம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் மேடம் சார் உங்க பையன்

சொல்லுங்க சார் ஓ இல்ல சார் அது பேங்க்ஸ் பேங்க்ஸ் பேங்க்ஸ்ல நீங்க போனீங்கன்னா பார்ஸ் கொடுப்பாங்க நான் சார் சொல்லுங்க சார் இந்த பார் வந்து வாங்குறப்ப கடையில வைக்கலாமா இல்லனா அது தனியா சென்டர் இல்ல அதுக்கு வந்து புல்லியனர்னு தனியா இருப்பாங்க நீங்க அவங்க கிட்ட வாங்கிக்கலாம் இல்லடி பேங்க்ஸ்ல வந்து எல்லா பேங்க்ஸ் வந்து பார்ஸ் கொடுக்குறாங்க 99.99 போட்டு அதுக்குன்னு ப்ராப்பரா சீல்டு போட்டு அந்த ஒரு கவர்ல வரும் அது வாங்கலாம் ஃபிஃப்டி கிராம்ஸ் இப்போ கன்வென்சன் ஆஃப் ஃபிஃப்டி கிராம்ஸ் கூட வச்சிருக்காங்க ஃபிஃப்டி கிராம்ஸ் ஹண்ட்ரட் கிராம்லாம் வச்சிருக்காங்க பட் யூஷுவலா இட் இஸ் ஃபார் தி குவா ஹை குவாண்டிட்டி ஓகே சோ அது பேங்க்ஸ்லயே நமக்கு வந்து கிடைக்குது அந்த வாய்ப்புகள் அங்கேயே நமக்கு வந்து கிடைக்கும் இங்கே இருக்கும் ஓகே சார் அடுத்து ஒரு கால இருக்காங்க பேசுவோம் சார் வணக்கம் ஐயா உங்க கேள்விகள் கேட்கலாம் ஐயா வணக்கம் எனக்கு ஆக்சுவலா கேள்வி ஒன்னு வந்து சாதாரண நகை வந்து டுவெண்ட்டி டூ கேரட் காப்பர் மிக்சிங் இருக்கா அப்படி மிக்சிங் இருந்தால் அதுக்கான வேல்யூகோழி சாதாரணும் தனியாவும் சேர்த்து தரும் பிளஸ் இந்த காப்பருக்கும் இதை தங்கத்தோட விலையும் தருமே இது சரியான விதிமுறை தானா ஓகே இவ்வளவு சார் சரிங்க சார் நான் கேட்டது புரிஞ்சுதுங்களா புரிஞ்சிருச்சு தெளிவா புரிஞ்சிருச்சு சார் வந்து இருபத்தி ரெண்டு தங்கம் தங்கும் வந்துன்னா வந்து அதுவே வந்து நைன் ஒன் சிக்ஸ் தான் இப்போ எல்லாமே ஹால்மார்க் ஆகிடுச்சி நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து பழைய ஹிஸ்ட்ரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து இது வந்து இது எயிட்டீன் கேரட்டு டுவெண்ட்டி ஒன் கேரட்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து பழைய ஹிஸ்ட்ரி இன்னைக்கு புதுசாக வந்து எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ்ட் ஹால்மார்க் ஆகிடுச்சி ஸோ இன்றைக்கி ரேட்டுங்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து ரேட்டு தீர்மானிச்சு இதுதான் ரேட்டுன்னு சொல்லிடுது ஸோ வந்து நம்ம செய்யறதுக்கு உண்டான கூலிகள் ப்ரெசன்டேஜ் கம்மியா போட்டு என்ன இருக்கோ நம்ம அதை வாங்கிட்டு தான் இருக்கோம் அது பர்சன்டேஜ் கொடுத்தா நம்ம வாங்குறோம் ஓகே இப்போ தங்கத்துல வந்து காப்பர் இல்லையா அந்த காப்பருக்கும் நம்ம வந்து தங்கம் விலையே கொடுக்கறோமே இது எப்படி நியாயமாகும் விலைய நம்ம வந்து டுவெண்ட்டி டூ கேரெக்ட் ரேட்டுங்கிறது வந்து நைன்டி டூ பர்சன்ட்க்கு தான் நம்ம ரேட் தரோம் ஓகே நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் பாயிண்ட் நைன் அதோட ரேட்டு டிஃப்ரெண்ட்ஸு நம்ம இங்க கொடுக்க போறது வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து கிளியரா வச்சிருக்கு டுவெண்ட்டி டூ கேரக்டரோட ரேட்டு அதுதான் நம்ம நைன் ஒன் சிக்ஸு பிளஸ் வேஸ்டேஜ் தரோம் வேற எதுவும் நம்ம கா அது வந்து காப்பர் மிக்சுக்கு உண்டான நைன்டி டூன்னு சொன்னாவே ப்ளஸ் காப்பர் இருக்குது அதுக்குண்டான ரேட்டு டுவெண்ட்டி டூ கே கேரட் நம்ம நீங்கள் பேப்பர்லையோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா தே ஆர் டிஃப்ரென்சேட்டட் இட் இஸ் டுவெண்ட்டி டூ கேரட் இட் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் டுவெண்ட்டி டூ கேரட்டுக்குண்டான ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் அதுக்குள்ளே தான் நம்ம காப்பர் மிக்ஸ்டு காப்பரே மிக்ஸ்டாகாமல் இருக்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு

ஆமா மூடி இருக்கிற டயத்துல தங்கம் நாலு நாள் ஏறிக்கிட்டே போதும் கல்யாணம் இல்லாம எதுவுமே நடக்கல மேடம் அது என்ன மேடம் காரணம் அது அது கொஞ்சம் கொஞ்சம் விலக்கி சொல்லுங்களா ஆரம்பத்திலேயே நம்ம வந்து அத பத்தி பேசணும் சார் இப்பதான் டிவி பாத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவருக்காக ஒரு முறை சொல்லிடலாம் சார் எந்த கடையுமே திறக்கிற அவர் வந்து இந்தியா முழுக்கன்றாரு உலகம் முழுக்கவே வந்து எதுவுமே இயங்கல இந்த தருணத்துல ஃபங்க்ஷன்ஸ் கூட நடக்கலையே ஏன் தங்க விலை ஏறுது ஆமா இது நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ற பெர்சென்டேஜ் வந்து 15% தான் மீதி 85% வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது வந்து பாண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து கமாடிட்டிஸ் மார்க்கெட்டு அது மாதிரி வந்து பல வகையான இன்வெஸ்ட் கண்ட்ரி டு கண்ட்ரி இப்போ இந்த மாதிரி நேரத்தில் எக்கனாமிக்ஸ் நேரத்தில் கண்ட்ரியே வந்து சேஃபஸ்ட்டாக வந்து எதிர்ப்பு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் கொஞ்சம் நம்ம பண்றது சேஃப்டி அப்படின்னு நினைச்சு கண்ட்ரியே வந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எல்லாம் இருக்கு இந்தியா கூட பர்ச்சேஸ் பண்ணிருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு அதனால வந்து ரேட் ஏறுது ஸோ நம்ம பண்ணக்கூடிய வந்து அது வந்து ஒரு அளவுக்கு தான் நம்ம வந்து எயிட்டி ஃபைவ் வந்து வேற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக கோல்டோட ரேட் ரைஸ் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கு தங்க நகை வாங்குவது தங்க நகையை வந்து முதலீடாக நம்ம செய்யறது அப்படின்றது சிறந்தது தானா இப்போ வரக்கூடிய இந்த அச்சய திருதிக்கு நம்ம என்ன பண்ணலாம் கடைகள்லாம் மூடி இருக்க எப்படி நம்ம தங்கம் வாங்க முடியும் தங்கம் வாங்குவதற்கு வேற ஏதேனும் வழிகள் இருக்கா தங்கத்தினுடைய இந்த விலையேற்றம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் இத பத்தி எல்லாம் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் காலர்ஸும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பெயர் ரமேஷ் சார் உங்க கேள்விகள் கேட்கலாம் சார்

நா அமெரிக்காலர் லெவல்ல போகும் சரிங்க சார் கேட்டுடுவோம் சார் இப்போ இன்னைக்கு ரேட்ல இருந்து ஒரு ஃபிஃப்டீன் பெர்சென்ட் வரைக்கும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேடம் இப்போ இன்னைக்கு வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சில்ட்ரு இருக்கு கோல்டு ஸோ ஃபிஃப்டி தௌசண்டோ ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்டோ வரும்னு சொல்லிட்டு வந்து நம்மளுடைய கணிப்பு வந்து மார்க்கெட்டுடைய கணிப்பு இருக்கு ஸோ இன்னைக்கு டாலர் என்ன இருக்கோ அதுலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் நம்ம வந்து பிரிக்கி எதிர்பார்க்கலாம் ஓகே சார் கோல்டு டாலர்லேருந்து ஒரு கோல்டு டாலர்னு கேட்டிருந்தாரு ஸோ கோல்டு இருந்து ஒரு ஃபிஃப்டீன் பெர்சென்ட் அவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிற வரைக்கும் வரலாம் வாய்ப்பு ஓகே அப்போ இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது வந்து விலை இறங்குமான்னு ஆனா நீங்க ஏறுன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இந்த தருணத்தை நம்ம எப்படி வந்து சாதகமா சாதகமாக பயன்படுத்திக்கிறது எந்த மாதிரி முதலீடு செய்யறது பெட்டர் கோல்டு வந்து எப்போதுமே வந்து ஆவரேஜாக தான் வாங்கணும் மேடம் நம்ம ஒன் டைம் வாங்கிட்டு ஒன் டைம் நம்ம நீங்கள் முன்னாடி காலத்தில் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் அப்பா கலாம் அம்மா கலங்கலாம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கியிருப்பாங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ கோல்டு வந்து ஒன் டைம் நம்ம போகிறோம் வாங்குறோங்கிற மாதிரி இல்லை யூஷுவலாக ஜுவல்லரி ஷாப்ஸ்க்கு வருவாங்க இந்த மாதிரி வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு இருப்பாங்க ஸோ நமக்கு வந்து நைன்டீன் எயிட்டியில் ஏற்கனவே சொன்னேன் நைன்டீன் எயிட்டியில் வந்து தௌ டென் கிராம்ஸ் வந்து தௌசண்ட் ருபீஸாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ருபீஸாக இருக்குது ஸோ இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மெட்டல் பார்த்தீங்கன்னா ஏற தான் போகுது ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வாங்கிட்டு நம்ம குறைஞ்சி போச்சு அப்புடின்னு நினைக்க நினைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட வாங்கக்கூடிய இதை ஒரு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு இப்போ நம்ம வந்து ஒரு இருபது சவுரன் வாங்க போகிறோம்னா ஒரு அஞ்சஞ்சு சவுரன்னா ஒரு நாலு தடவை வாங்கினா தப்பே கிடையாது கோல்டு வந்து ஆவரே உங்களோடய ஆவரேஜ் காஸ்ட் எப்படியா இருந்தாலும் கரெக்டாக வந்துட மேடம் ஓகே சார் காலேஜ் இருக்காங்க பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் ஆ சார் உங்க பெயர் சொல்லுங்க சார் முரளி ஆள் ஆ முரளி சார் உங்க கேள்விகள் கேட்கலாம் ஆ சரிங்க சொல்லுங்க ஆ அது இப்போ கொரோனா காலம் தானே அப்போ நிறைய ஆளுங்களுக்கு பணம் தான் தேவைப்படும் வாங்கறதுக்கும் மருந்து வாங்குறதுக்கும் அதெல்லாம் அவங்க ஸ்டேட்டுக்கு பணம் தான் தேவைப்படும் கேஷ் தேவைப்படும் இப்போ அமெரி அமெரிக்கா போற எல்லாம் இது கோல்டு ஸ்டாக் நிறைய வச்சுட்டு அவங்க மார்க்கெட்ல கொண்டு வந்து விக்கறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா நிறைய தென்ன கணக்கிட்டு அவங்க கிட்ட ஸ்டாக் இருக்குல்ல ஆமா ஆமாங்க பணத்துக்கு அவசரமா அவங்க மாசத்துக்கு இந்த அளவுக்கு இருபத்தஞ்சு டன் ஐம்பது டன் அந்த மாதிரி விக்கிறதுக்கான சான்ஸ் பணம் இது ஃபுட் ஐட்டம் தானே மெயினா வேணும் ஆமா ஆமா அதுக்கு இவங்க கோல்டு அது விக்கிட்டு பணம் பண்ணிட்டு அந்த ஃபுட் ஐட்டம் மெடிசின் அந்த மாதிரி அவங்க வாங்குறதுக்குமா இல்ல அந்த மாதிரி வந்தா வேலை இறங்குமா அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஓகே சார் நீங்கள் உங்களுடைய கோணத்துல சிந்திச்சதே வந்து வாழ்த்துக்களை நாங்க தெரிவிக்கிறோம் அவர் என்ன கேட்கிறார் இந்த காலகட்டத்தில் பணம் தான் அவசியம் ஏன்னா எல்லாருக்குமே ஃபுட்டு வேணும் நாடே வந்து பாதிப்புல இருக்கு அப்படின்னும் அமெரிக்கா வந்து அவங்க அந்த நகைகளை தங்கத்தை வந்து விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அது மூலமா ஏதாவது நமக்கு வாய்ப்புகள் வருமா அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது இவர் கேட்டது கரெக்ட் அமெரிக்கா தான் விற்கன்னு சொல்ல முடியாது எந்த கண்ட்ரி வேணாலும் நம்ம வந்து அதை விற்கலாம் இப்போ நமக்கு வந்து பணம் நம்ம இப்போ நம்மகிட்ட எக்ஸஸாக இருக்குது பேங்க்கில் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போய் ஒரு ஜுவல்லரி வாங்குவோம் நமக்கு வந்து பணம் தேவை வீட்டில் பணம் தேவைன்னா ஃபஸ்ட்டு நம்மகிட்ட ஜுவல்லரி இருக்காருன்னு தான் முத முதல்ல நம்ம எல்லாருமே பார்ப்போம் அப்படி நம்ம பார்க்குற மாதிரி தான் கண்ட்ரியும் பார்க்கும் ஸோ அதுக்கு எமர்ஜென்சி ஏதாவது ஒரு கண்ட்ரி தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதோட ரிசர்வ்ல ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கண்டிப்பாக விற்கலாம் விக்கும் போது நமக்கு ரேட் வந்து ஒரு பத்து பர்சன்ட் பாஞ்சு பர்சன்ட் நமக்கு குறையலாம் அப்படி குறையும் போது மக்கள் நிறைய வாங்க ஆரம்பிச்சிருவாங்க பையிங் பையிங் அங்க வந்து இப்ப நமக்கு பிப்டீன் பெர்சென்ட் நம்ம வாங்குறோம்னு சொல்றதுல அந்த இடத்துல தேர்ட்டி பெர்சென்ட் கூட அவங்க வாங்குவாங்க சோ அதனால வந்து நம்ம தங்கம் வந்து ஆவரேஜா நம்ம வாங்கணும்னு சொல்லியிருக்கோம் சோ அது எப்ப வேணாலும் வாங்கலாம் மேடம் அதுல ஒன்னும் டவுட் இல்ல வாங்கலாம் தான் நான் சொல்லுவேன் தங்கம் எந்த ஒரு சூழல்லையுமே நம்ம ஆவரேஜா ஆவரேஜா வாங்கிட்டே இருக்கலாம் நான் சொல்லுவேன் மேடம் ஓகே சார் அடுத்து ஒரு கால் இருக்காங்க பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் பிசினஸ் டைரி நிகழ்ச்சி சார் லைனில் இருக்கீங்க உங்கள் பெயர் சொல்லுங்க ஓகே சார் இப்ப தங்கம் வந்து கிராஜுவலா வாங்கி வைக்கிறது நல்லது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இதெல்லாம் வந்து எக்ஸஸாக பணம் இருக்கிறவங்க செய்யக்கூடியது ஒரு விஷயம் ஆனா மிடில்லா மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இப்ப தங்கத்தினுடைய அவசியம்ன்றது இருக்கு சென்டிமெண்டலாக இருக்கு இப்ப நாங்கெல்லாம் என்ன சார் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா இப்படி இவ்வளோ விலை ஏறுச்சுன்னா எப்படியுமே ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு நகை வந்து தேவை இப்படி விலை ஏறுச்சுன்னா நாங்க எப்படி வாங்க முடியும் எங்கள்த வந்து நாங்க எப்படி திட்டமிட்டுக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா கண்டிப்பாக மேடம் நீங்கள் கேட்குறது கரெக்டான கொஸ்டின் தான் எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய கொஸ்டின் இப்போ எப்படின்னா நமக்கு வந்து கோல்டுங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு இடம் நம்ம வாங்க போகிறோம் ஒரு ரெண்டு கோடியோ மூணு கோடியோ நம்ம மொத்தமாக கேஷ் கொடுத்து தான் வாங்கியோம் நமக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது அந்த இடத்தோட ரேட்டு படி இப்போ தங்கும் போது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வாங்குறோம் எப்படின்னா நம்மளால் என்ன நம்மளோட வாட் இஸ் அவர் இன்கம் வாட் இஸ் அவர் எக்ஸஸ் மணி நம்மகிட்ட இருக்கக்கூடிய எக்ஸஸ் மணியை வந்து நம்ம கோல்டாக வாங்கி போடலாம் டெய்லி நம்ம ரெண்டு கிராம் எக்ஸஸாக இருக்கு இல்லாட்டி ஒரு வருஷத்துக்கு வந்து என்னால் ஒரு பத்து சவரன் வாங்க முடியும் இல்லாட்டி அஞ்சு சவரன் வாங்க முடியும் வாட் இஸ் யுவர் எக்ஸஸ் நம்ம பட்ஜெட் போடும் போதே வாட் இஸ் யூர் எக்ஸஸ் கேஷ் அப்படி எக்ஸஸ் கேஷுங்கிற மிச்சப்படுற மடத்தை வந்து நம்ம வந்து தங்கமாக வாங்கி போடும்போது ஆஸ் இட் இஸ் லைக் கேஷ் தான் அது தங்கம் வச்சிருக்கிறதுங்கிறது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் டிஃப்ரென்ஸ் வரப்போதே தவிர அந்த ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் நமக்கு அப்ரிசியேஷன் ஆயிடுது ஸோ தங்கங்கிறது ஆஸ் லைக் கேஷ் தான் ஸோ எந்த சூழ்நிலையிலையும் நம்ம தங்கம் வாங்கி வைக்கலாம் மேடம் ஓகே சார் அப்படி இருந்தும் அதுல ஒரு சந்தேகம் என்னன்னா இப்ப இந்த எக்ஸஸ் கேஷ் அப்படிங்கறத கேஷா வச்சு வாங்குறது அப்படின்றது நமக்கு டவுட்டா இருந்தா சீட்டு போடுறாங்க இந்த நகை சீட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த எடுக்கிறாங்க இப்ப இந்த நகை சீட்டு அப்படின்றது பெரிய பெரிய கடைகள் எல்லாருமே வந்து விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதுல எந்த ஸ்கீம வந்து நம்ம தேர்வு செய்யறது அப்படின்றதுலயும் ஒரு குழப்பம் ஏற்படுது கடைக்கு கடை வந்து நகை நகையினுடைய தரத்திலையும் மாற்றம் ஏற்படுமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எங்களுக்கு எழுது இதை பற்றிய ஒரு விளக்கமும் நீங்க கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார் நமக்கு வந்து ஜுவல்லரியை சூஸ் பண்ணும்போது யார் என்னங்கிறது நமக்கு ஓரளவுக்கு நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சுருக்கணும் மேடம் அதுவும் இல்லாமல் இப்போ ஜுவல்லரிங்கும் போது மக்கள் வந்து எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்காங்க இப்போ நமக்கு அந்த ஜுவல்லரி வந்து ஒன்று முன்னாடி லாக்கருக்கு மட்டும்தான் போணுச்சு இப்போ வந்து பேங்க் பிளச்சிங்ஸ்க்கு போகுது

ஃபஸ்ட்டு வந்து நம்பிக்கையான கடையாங்கிறத நீங்கள் எப்படி பார்த்தாலும் அந்த குவாலிட்டிங்கிறது நம்பிக்கையான கடையாங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணோம் அந்த வந்து நம்ம எப்படி நம்ம சிட்டு போட போகிறோம் முன்னாடி கேஷாக கட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம வந்து கோல்டாகவே புக் பண்ணிக்கிறாங்க ஸோ அது எப்படிங்கிறதுக்கு வந்து எல்லாருக்குமே கஸ்டமர்ஸ் வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து திறமைசாலிகள் இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னைய காட்டில் உங்களுக்கு விவரம் ஜுவல்லரியை பற்றி நிறையா தெரியுது ஏன்னா நீங்கள் வந்து எப்படின்னா அதிலே அதே சிந்தனை இருக்கீங்க நாங்கள் வாங்குறோம் விற்கிறோம் அதோட விட்டுறோம் நம்ம உங்களுடைய சிந்தனைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு ஸோ அதனால கரெக்ட் மேடம் நீங்கள் எப்படி இது பண்ணலாம் மேடம் பை பண்ணலாம் ஓகே சார் காலேஜ் இருக்காங்க பேசுவோம் சார் வணக்கம் ஆ வணக்கம்

நாப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறு ரூபா ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஜீரோ இருக்கு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது நம்ம வந்து அன்னைக்கு உள்ள ஆன்லைன் பிரைஸை வச்சுதான் இப்ப நம்ம முடிவு பண்ண முடியும் ஏன்னா இப்ப மார்க்கெட் ஷட் டவுன் ஆயிடும் போது இப்ப யூஷுவா நம்ம வந்து ஒரு சண்டேஸ்ல பாக்க போகும்போது சண்டேஸ்ல நம்ம ரேட் முடிவு பண்ண முடியாது நம்ம வந்து ஆன்லைன்ல தான் ரேட் பாத்துக்கிறோம் இப்ப எல்லாருக்குமே ஆன்லைன் இருக்கலாம் அதனால ரேட் பார்த்து அத அது என்ன ரேட் இருக்கோ வச்சுக்கோ நோ பயிங் செல்லிங் பட் என்ன ரேட் இருக்குங்கிறத நம்ம பாத்துக்கிட்டோம்ல ஓகே சார் அடுத்து ஒரு கால் இருக்காங்க பேசுவோம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் என் பேர் முரளி நான் இருந்து பேசுறேன் முரளி சார் உங்க கேள்விகள் கேட்கலாம் ஒண்ணு இல்ல இப்போ தங்கத்துல முதலீடு செய்தா நல்ல ஒரு வருமானம் இருக்குங்கிறது சரியான ஒரு கேள்வி சரிங்க சார் இப்போ இந்த தங்கத்துல முதலீடு பதினஞ்சு சதவீத மக்கள் தங்கத்துல முதலீடு செய்யறதுனால நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு இது எந்த விதத்துல உபயோகப்படுதுங்கிறது தான் என்னுடைய கேள்வி அதுக்கு தக்க பதில் சொல்லுற மாதிரி நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு இது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு கேக்குறீங்க ஏன்னா, நம்ம இந்த பதினஞ்சு சதவீத மக்களும் வாங்கி அது நம்ம வீட்டுலதான் வைக்கிற வழி நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு இது எந்த விதத்திலும் இல்லை இல்ல எஸ்

அது வந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட்டா தானே போகுது கிடையாது இது நமக்கு பலன் தரக்கூடிய விஷயமாகவும் இருக்கு கொடுக்கக்கூடிய அந்த வட்டியின் மூலமாகவும் அவங்களுக்கும் பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த விளக்கமே உங்களுக்கு போதுமானதாக நாங்கள் நினைக்கிறோம் சார் அழைத்ததற்கு மிக்க நன்றி சார் இப்போ நம்ம வந்து தங்கத்தை வாங்குவதற்கான பல்வேறு வழிமுறைகளை பேசிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு டவுட் என்னன்னா கல்லு வச்ச நகையை வாங்கலாமா வாங்கக்கூடாதா இப்போ நீங்க கல்லுக்கும் சேர்த்து தங்கத்தினுடைய விலையை நிர்ணயம் செய்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும் சார் அதுக்கு உங்களுடைய கேட்கறது கரெக்டான கொஸ்டின் தான் மேடம் அதாவது நம்ம வந்து தங்கத்தை வந்து நம்ம வந்து இப்போ செய்ய சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து வெயிட்டை பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு நம்ம வெயிட்டை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தள்ள கல்ல வைக்க சொல்லி நம்ம வாங்கினோம் ஒரு காலத்தில் ஆச்சாரிகிட்டு நம்ம செய்ய போகும்போது அது மாதிரி வாங்கியிருப்போம் இன்னைக்கு நம்ம வந்து டிசைனர் ஜுவல்லரியாக விரும்புகிறோம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டிசைன் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க இப்போ இந்த ஜுவல்லரியை வந்து அவங்க வேற ஒருத்தங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கும் போது அவங்கள்ட்ட வந்து அந்த ஆச்சாரி வந்து வெயிட்டு போட்டு காமிச்சிருப்பாங்க அந்த வெயிட் என்னங்கிறதெல்லாம் இப்போ 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 வந்து எல்லாமே போட்டுடுறாங்க இன்னைக்கு வந்து கோல்டோட வெயிட் வந்து ஒரு பத்து கிராம் இருக்குது அதில் வந்து ரெண்டு கிராம் இது கல் வந்து ரெண்டு கிராம் இருக்கு ஸோ எட்டு கிராம்க்கு உண்டான காஸ்ட்டை கொடுங்க நாளைக்கு நீங்கள் என்னகிட்ட கொண்டு வந்தீங்கன்னா பில்லில் போட்டுறாங்க நாளைக்கு கொண்டு வந்தீங்கன்னா எட்டு கிராம்க்கு உண்டான காசை நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கங்க அப்படிங்கிறத தீர்மானிச்சிடுறாங்க ஸோ நமக்கு வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து இன்னைக்கு எல்லாமே நல்ல விவரமா தான் மேடம் இருக்கும் நமக்கு எல்லா எல்லா விஷயங்களும் நமக்கு தெளிவா தெரியுது ஸோ அதை நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண போனோம்னா நம்ம ப்ராப்பரா பில் வாங்கி இந்த கல் நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம பில்லு வாங்கி அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அவங்கள்ட்ட அதே கடையில் போய் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண போனோம்னா நமக்கு வந்து ஒன்று ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம நல்ல கடையாக சூஸ் பண்ணணும் அந்த கடையில் நம்ம போய் நம்ம கரெக்டாக இது பண்ணோம்னா நமக்கு எந்த விதமான ப்ராப்ளம் அந்த ரசீது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா சார் ஆ மேடம் அந்த பொருள் வச்சிருக்கும் போது அதுக்கு உண்டான ரசீது வச்சுருக்கோம் திருப்பி நம்ம மாற்ற போது அவங்களே சொல்லிடுறாங்க கண்டிப்பாக இப்போ பத்து கிராம் இருக்குது நான் ரெண்டு கிராம் லெஸ் பண்ணி தரேன் கிராம் இது எட்டு கிராமுக்கு தரேன் வேற என்னுடைய ஜுவல்லரி எக்ஸேஞ்ச் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்த ஜுவல்லரி எக்ஸேஞ்ச் பண்ணும்போது நீங்க ஸ்டோனே இல்லாத ஜுவல்லரி எக்ஸேஞ்ச் பண்ணிட்டு நிகழ்ச்சி பிசினஸ் டைரி இன்றைக்கு நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயம் அதாவது தங்கம் தங்கத்துல எப்படி முதலீடு செய்கிறது தங்க நகை வாங்குவது இந்த காலகட்டத்தில் சரியான ஒரு விஷயமா இருக்குமா பத்தி எல்லாம் விளக்கமா நம்ம பேசிட்டு இருக்கோம் சார் காலர்ஸ் தொடர்ந்து நிறைய பேர் இருக்காங்க சார் பேசலாம் சார் வணக்கம் ஹலோ வணக்கம் வணக்கம் சார் உங்க பெயர் சொல்லுங்க மேடம் என் பேர் ரவிசங்கர் நான் நுங்கம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன் ரவிசங்கர் சார் உங்க கேள்விகளை கேட்கலாம் சார் வணக்கம் சார் ஆ சார் இப்போ தங்க இந்த டைம்ல வந்து இப்போ தங்க விலை கம்மியாக வாய்ப்பு இருக்கா சார் ஓகே இது ஒரு கேள்வி தான் சார் ஆ இது ஒரு கேள்வி தான் மேடம் அப்புறம் தங்கத்தில் இல்லைன்னா வேற எதுலன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா சரி சார் கேட்போம் சார் சரி இனிமேல் இப்ப வரக்கூடிய காலகட்டத்தில் தங்க விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா குறையறதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம பேசினாதான் மேடம் ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு அது வேற ஏதாவது கண்ட்ரி வந்து தன்னுடைய ரிசர்வை வந்து கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஏதாவது சேல் பண்ணால் குறைய வாய்ப்பு இல்லாட்டி நம்மளோட இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு கண்ட்ரி நல்லா டெவலப் ஆக போகும்போது கொஞ்சம் ஏதாவது ஒரு பத்து தான் பத்து பர்சன்ட் பதினஞ்சு சதவீதம் வரைக்கும்

அதுக்கப்புறம் வந்து இது கோல்டு பீஸ்னு ஒன்னு இருக்கு இதுல வந்து தங்க சம்மந்தப்பட்ட எல்லா வீட்ல வந்து தேவையான ஆர்னமெண்ட்ஸ் காய்ம்ஸி இதான் மேடம் வாங்கலாம் இதான் வந்து தங்க சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களும் நம்ம சிறு ஆவரேஜா வாங்கிட்டு இருக்க தப்பு கிடையாது ஓகே சார் அடுத்த ஒரு இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் ஆ சார் உங்க பெயர் சொல்லுங்க உங்க கேள்விகள் கேட்கலாம் சார் பண்ணிருக்காங்க

இந்த மாதிரி பாண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கினா நீங்கள் வந்து யூ ஷுட் ஹவ் சம் கன்சல்டன்ட் அதுக்குன்னு உள்ளவங்கள்கிட்ட நீங்கள் விவரத்தை கேட்டு எந்த மாதிரி ரேட்டில் வாங்கலாம் வாங்கினா நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கா இப்போ சில மையத்தில் பார்ஸ் வந்து ரொம்ப ரேட்டாக இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் வாங்காமல் இருக்கலாம் ஸோ இதுக்கு உண்டான கன்சல்டன்ட்டை கேட்டு அதுக்கு உண்டான நேரங்களில் நம்ம வாங்குறது பெஸ்ட் ஏன்னா அதெல்லாம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து இப்போ பாண்டில் போட போகிறோம் அப்படின்னா அது த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் இந்த மாதிரி லாக்கிங் பீரியட் இருக்குது நமக்கு வந்து அன்னைக்கு கோல்ட் ரேட்டுக்கு அவங்க கேஷ் தந்துற போகிறாங்க நம்ம அக்கௌண்ட்டில் கேஷ் போட போகிறாங்க அது அதெல்லாம் பற்றி பேசலை பட் முதலீடு செய்கிறதுக்கு கரெக்டான நேரம் நேரமானு கேட்டார் அதுக்கு வந்து நம்ம கரெக்டான கன்சல்டன்ட்டை கேட்டு அவங்க என்ன ரேட்டு கொடுக்குறாங்க அந்த நம்ம அதை படிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் வந்து விஷயங்களை படிச்சுட்டு நம்ம அதில் செய்கிறது நல்லது மேடம் அழைத்ததற்கு மிக்க நன்றி சார் அடுத்த ஒரு காலர் இருக்காங்க பேசுவோம் சார் வணக்கம் 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 சார் உங்க பெயர் சொல்லுங்க என் பேர் கிஷோர் நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்றேன் கிஷோர் சார் உங்க கேள்விகளை கேட்கலாம் மேடம் சார் எனக்கு கேட்க வேண்டியது என்னன்னா கேளுங்க சார் ஆக்சுவலி எனக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்குது சரிங்க நான் வந்து என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்ல வந்து ஒவ்வொரு கிராமமாக சேர்த்துக்கிட்டே வரலாமா அப்படி வர்றதுனால வந்து எனக்கு பெனிஃபிட் இருக்குதா அல்லது ஏதாவது ஒரு வழிமுறையில பிசினஸ் ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் செய்யறது சரியா வருமாங்கறது கேட்கணும் ஓகே சார் கண்டிப்பா கேட்போம் சார் சார் அதான் நீங்க டிமேட் அக்கௌண்ட்னு சொல்ல போனாவே அது வந்து கமாடிட்டீஸ்ல வருதா இல்ல கோல்டு பீஸ்ல வருதாங்கும் போது அது கண்டிப்பா உங்களுக்கு பிசிக்கல்ல இல்ல ஸோ அதுக்கு உண்டான என்ன ரேட்ல நீங்க வாங்குறீங்க அப்படிங்கறது அதுவும் வந்து நீங்கள் கேட்டு தான் செய்யணும் உங்களால் திருப்பி ரேட்டு திருப்பி கொஞ்சம் இறங்குனுச்சுன்னா உடனே ஆவரேஜ் பண்றதுக்கு உங்கள்கிட்ட கையில கேஷ் இருக்கணும் இல்லாட்டி வந்து சமயத்துல லாக்கிங் பீரியட் போட்டிருந்தாங்கன்னா அந்த லாக்கிங் பீரியட் முடியும் போது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லை ஒவ்வொரு கிராமமா நீங்க வாங்குறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க அந்த ஒவ்வொரு கிராமம் நீங்க அப்பப்ப மா மந்த்லியும் நீங்க வாங்குறீங்களா

இப்போ வந்து இன்றைக்கி வந்து நைன் ஒன் சிக்ஸ் வால்மார்ட் ஜுவல்லரி ஆயிடுச்சு ஸோ நமக்கு வந்து ரேட்டு வந்து ஃபேவரபுளாக கொடுக்குறாங்க நல்ல அதாவது வேஸ்டேஜஸ் நீங்கள் ஏற்கனவே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கம்மியான வேஸ்டேஜஸில் கொடுக்குறாங்க நாளைக்கு நமக்கு திருப்பி எடுத்துகிட்டு போகும்போது நல்ல ரேட்டுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க நமக்கு பொதுவாக வந்து நமக்கு வந்து அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கா நம்ம வந்து ஒரு கடையில் நம்ம வந்து ரொம்ப வருஷமாக வாங்கிட்டு இருக்கோம் ஒன்று சென்டிமெண்டலாக இருக்கணும் நம்ம வாங்கும் போது நம்ம நிறையா நிறையா நமக்கு தங்க சேரணும் நம்மக்கிட்ட தங்க சே இப்போ பத்து பவுன் வாங்கினவங்க இன்றைக்கி நூறு பவுன் வச்சுருப்பாங்க சோ சென்டிமெண்டலாக ஃபஸ்ட்டு பாப்பாங்க அடுத்தது வந்து திருப்பி நம்ம திருப்பி எடுத்துட்டு போகும்போது அந்த தங்கத்தை வந்து திருப்பி அதே விலைக்கு எடுத்துக்கிறாங்களா என்ன நம்மளோ நம்ம நம்ம போட்ட முதலீடு நமக்கு திருப்பி ப்ராப்பரா வருதா அப்படி வரங்கும் அவங்க நல்ல ஜுவல்லரி கெட்ட ஜுவல்லரி நம்ம அப்பதான் தான் முடிவு பண்ணுறோம் ஓகே சார் காலேஜ் இருக்காங்க பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் ஆ சார் உங்க பெயர் சொல்லுங்க என்னுடைய பேர் சண்முகம் மேடம் நான் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேன் மேடம் மாவட்டம் சிறப்பு சார் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் கேக்கலாம் வணக்கம் மேடம் வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு நம்ம போறோம் டூரிஸ்ட்கு போறோம் டூரிஸ்ட்க போயிட்டு எவ்வளவு மேடம் தங்கத்தை நம்ம கொண்டு வர முடியும் ஏன்னா வெளிநாட்டுல இருந்து அதிகமா தங்கத்தை நிறைய மாட்டிக்கிறாங்க ஆனா நம்ம நம்ம ப்ரொசீஜரோட போனா முடியாது இல்லையா நிறைய முறை வந்து ஏர்போர்ட்ல கேக்குறாங்க நீ என்ன தொழில் சா என்ன பண்றன்னு கேக்குறாங்க நம்ம வந்து மிடில் கிளாஸ் இருந்தா கூட வெளிநாட்டுல இருந்து போயிட்டு நம்ம தங்கத்தை எடுத்து வர போது அதை நம்ம எப்படி அவங்களால நம்ம இது பண்ண முடியும் எவ்வளவு தங்கம் மேடம் கொண்டு வர முடியும் கேட்டுருவோம் சார் இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் மாறுபடும் அவர் கேட்டது வந்து ஜென்ரல் கொஸ்டின் இப்போ நம்ம சிங்கப்பூருக்கு போகிறோம் அந்த ஃபஸ்ட்டு நம்ம வரும்போதே ஃபஸ்ட்டு நம்ம சிங்க சிங்கப்பூரில் நம்மளுடைய பொருளை காமிச்சிடறோம் காமிச்சிட்டு அங்கே ஓகே பண்ணிவிட்டு நம்ம அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரேட் ஆஃப் இது போட்டு அதுக்கப்புறம் நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க அந்த ஏர்போர்ட்ல அதாவது அவங்க போட்ட டேக்ஸில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு கொண்டு வரோம் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து இருபத்தி நாலு கிராம் முப்பது கிராம் கொண்டு வர மாதிரி ஒரு நார்மலாக வந்து அலோடு கிடையாது பட் வந்து ஒரு போகிறோம் நம்ம இதுக்காண்டி இருக்கோம் ஒரு செயின் மட்டும் வாங்கிட்டு வரனா அதை வந்து அவங்களா பார்த்து அலோவ் பண்ணுறதானே தவிர பட் வந்து நம்ம சட்டமாக வந்து டேக்ஸ் கட்டி என்ன பண்றோமோ அது வந்து அந்தந்த கண்ட்ரியை பொறுத்து இந்த விஷயங்கள் மாறும் சோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு அளவுகள் இருக்கும் அதற்கான டாக்ஸ் நம்ம வந்து கட்டின பிறகு நம்ம அது அங்க இருந்து எடுத்துட்டு வரதுன்றது நமக்கு அது லீகலாவே நீங்க வந்து அந்தந்த ஏர்போர்ட்ல இறங்கி அங்க உள்ள ஜுவல்லர்ஸ்ட் நீங்க கேட்க போகும்போது அவங்களே உங்களுக்கு வந்து கிளியரா கைட் பண்ணிடுவாங்க நீங்க கோல்டு வாங்க போகும்போது பட் வந்து புல்லியன்ஸ் வந்து அலோடு கிடையாது எந்த கண்ட்ரில இருந்தும் வந்து நீங்க புல்லியன்ஸ் எடுத்துட்டு வர முடியாது அங்க கட்டிகளா எடுத்து வரக்கூடாது எடுத்து வரக்கூடாதுன்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க அதே மாரி நம்ம போறோம் ஒரு ஒரு மோதிரம் வாங்குறோம் வீட்டுக்கு போறோம் ஒரு ரெண்டு கிராம்ல ஒரு ஒரு நாலு கிராம்ல ஒரு செயின் வாங்குறோம் ஏதோ ஒன்னு வாங்குறோம் அப்படிங்கும்போது அவங்க அதை கன்சிடர் பண்ணுவாங்க சரி ஊருக்கு போயிருக்காங்க ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வராங்க ஒரு ரெண்டு பொன்ன செயின் வாங்கிட்டு போட்டு வராங்க ரைட் அப்படிங்கறத வந்து அவங்களா பாத்து கன்சிடர் பண்றதானே தவிர அப்படி பண்ணும்போது தான் நம்ம வாங்குறமே தவிர உண்மையிலுமே சட்டப்படி வந்து கவர்மெண்ட் வந்து இவ்வளவு வாங்கலாம் அப்படிங்கற மாதிரி இன்னும் ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் வந்து நமக்கு டிக்ளேர் பண்ணலாம் சரிங்க சார் அடுத்து காலேஜ் இருக்காங்க சார் பேசுவோம் வணக்கம் வணக்கம் மேடம் நான் உமா शंकर இருந்து பேசுறேன் உமா சார் உங்க கேள்விகள் கேக்கலாம்

வீட்டில் தேவையான ஒரு கிஃப்ட்டுக்கு வாங்கி கொடுக்குறோம் இல்லாட்டி வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் வாங்கி வைக்கிறோம் அது வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கு அது இல்லாமல் அது லேப்ஸுக்கு பல விதமான விஷயங்களுக்கு அது வந்து அது யூஸ் ஆகிட்டு இருக்கு அதனால வந்து நமக்கு வந்து முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் சார் ஏன்னா இட்ஸ் யூனிவர்சல் மார்க்கெட்டு அதுக்குன்னு ஒரு இது இருக்கு அழைத்ததற்கு மிக நன்றி சார் அடுத்த ஒரு காலர் இருக்காங்க பேசுவோம் வணக்கம்மா நான் பேசுகிறேன் உங்க முத்துமா உங்க கேள்விகளை கேட்கலாம் இப்போ நகை எடுக்கிறதுக்கு நாங்க ஜெவலிக்கடிக்கு போறோம் நகை கடிக்கு அங்க போய் நகை வாங்கலாம்னு போனா நகை வந்து அதிகமாகவே ரேட்டு ஏறுனே இருக்குது சரி போற அப்போ சரி இந்த ரேட்டு ஏறுது அப்புறமா உன்னாடி கூட வாங்கலாம் இப்போ ஒரு நாலு சவரம் அஞ்சு சவர வாங்கணும்னு போறோம் ரேட்டு வந்து அதிகமா ஏறுது எப்படி நாங்க குழந்தை குட்டிங்கிறோம் வில்லேஜ்ல இருக்கோங்க எங்களுக்கு இந்த ரேட்டு போனா நாங்க எப்படி கஷ்டப்பட்டு வாங்க முடியுமா நியாயமான கேள்வி கேட்டுருவோம் இதே கேள்விதான் சார் நான் நடுத்தர மக்களுக்கும் வந்து நகை வாங்கணும் அத்தியாவசியமாவே ஆகிடுச்சு குடும்பத்தோடு ஒன்றிய ஒரு விஷயமா தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னு இவ்வளவு விலை இருந்ததுனா இந்த கோல்டுங்கிறது வந்து அது வந்து யூனிவர்சல் மார்க்கெட் அது நம்மளுடைய இண்டிஜுவாலிட்டி கிடையாது சரி இப்ப எண்பதுல நான் கோல்டு வாங்கினேன் நான் வந்து வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு தான் பத்து கிராம் வாங்கினேன் அப்படின்னா இன்னைக்கு யாராவது நம்ம வந்து அந்த ஆயிரம் ரூபாயை பத்தி யாராவது நினைக்க போகிறோமா இன்றைக்கின்னு ஒரு மார்க்கெட் ரேட் இருக்கு அந்த இத்தியாசமே டிக்ளேர்ட் பை தி கவர்மெண்ட் அது என்ன சொல்லுது அன்றைக்கி நம்ம வாங்கினோங்கிறதெல்லாம் அது நம்ம மறந்துடும் இன்றைக்கி நம்ம அந்த அசட் கிளாஸை கொண்டு வரும்போது இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த ரேட்டுக்கு தான் நம்ம டிட்டைன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ரேட் வந்து யூனிவர்சல் மார்க்கெட்டு அதுக்கு யாருமே ஏறது இறங்குறதுக்கு என்ன யாருமே பொறுப்பாக முடியாது சோ நம்ம அஞ்சு சவரன் வாங்குறதுக்கு பதில் கிராம் நீங்க சொன்னது போல கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக இவங்க என்ன பண்ணலாம் ஒவ்வொரு கிராமா வாங்கி போடலாம் வாங்கி போட்டு அது வந்து கிராம் ஐயாயிரம் ரூபாய் ஆயிருச்சுன்னு நினைக்க வேணாம் நாலாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு நினைக்க வேணாம் இப்ப அவங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து ஒரு மேரேஜ் பண்ணனும்னா ஒரு பத்து சவரன் இருபது சவரன் ஜென்ரலாவே நான் உங்கள்ட்ட இருக்குன்னு சொன்னேன் முப்பது சவரன் முடியாது வீட்டுல எல்லாருமே ரெகுலரா வச்சிருப்பாங்க அவங்க ஆவரேஜா ரெண்டு கிராம் மூணு கிராம் நாலு கிராம் ஜென்ரலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகல எந்த விதமான இந்த மாதிரி நபர்கள் தான் சார் இந்த நகை சீட்டு அப்படின்ற விஷயத்துக்கே போவாங்க ஏன்னால் மாதம் மாதம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா கட்டுறதுன்றதே அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது எப்படியாவது ஒதுக்கி சேர்த்து வச்சு கட்டிடுவாங்க அப்படி நம்ம சேரக்கூடிய அந்த சீட்டு எப்படி இருக்கணுன்ற விளக்கங்கள் நீங்கள் சொன்னீங்க இருந்தாலும் ஒரு பயம் இருக்கு இந்த சீட்டு போடுறோம் திடீர்னு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா நம்ம போட்ட பணத்துக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தோட தான் நகைச்சீட்டு கட்டுறாங்க ஸோ இதுக்கு ஏதேனும் ரெகுலேஷன்ஸ் இருக்குங்களா அரசு இதுக்கு ஏதேனும் பாதுகாப்பு அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்களா சார் இல்லை மேடம் அவங்க வந்து ஜென்ரலாக வந்து இதுக்கு பாதுகா அவங்க வந்து லெட்டி பையர்ஸ் பிவேர்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது மேடம் நம்ம வாங்க போகிறவங்க நம்ம எங்கே வாங்குகிறோம் யார்கிட்ட டீல் பண்ணுறோம் என்ன மாதிரி பண்ணுறோம் எங்கே கொண்டு போய் சிட்டு போடுறோம் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறது நம்ம தான் தீர்மானிக்கிறோம் மேடம் இதில் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன மேடம் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க இது ஒரு சிஸ்டத்தை வந்து ப்ராப்பராக நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு இதுக்குலாஸ் ஒரு சர்க்கிளில் நடத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லா ரெகுலேஷன்ஸும் இப்போ ஹால்மார்க்கு கொண்டு வந்துடுங்க அந்த வெயிட்டுக்கு வந்து ஒரு வெயிட் மிஷின் வைங்க ஹால்மார்க் ஜுவல்லரி போடுங்க அடுத்த இருந்து ஹால்மார்க் மட்டுமே ஒரு பொருளை வைங்கிற மாதிரி எல்லாமே கவர்மெண்ட் சிஸ்டம் கொண்டாந்துட்டாங்க ஒரு சிப்ஸ்ன்னு வச்சிருந்தா இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து எல்லாமே ரெகுலேஸ் பண்ணிருச்சு பட் நம்ம வந்து நான் சொல்றேன் நம்ம தான் சூஸ் பண்ணணும் யாரு வந்து ரைட்டான பர்சன் சூஸ் தி ரைட்டுங்கிறது நம்ம கையில தானே மேடம் இருக்கு ஓகே சார் அப்படி நல்ல நம்பிக்கை இருக்கிற நிறுவனத்துல நம்ம சீட்டு மாதிரி போடலாம் இல்லைன்னா சிறுக சிறுக நீங்க சொல்ற மாதிரி நம்மளே லாக்கர்ல வச்சு பத்திரப்படுத்திக்கலாம் ஓகே சார் காலேஜ் இருக்காங்க பேசுவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பெயர் சொல்லுங்க சார் மேடம் வணக்கம் நான் ராஜேஷ் பேசுறேன் சென்னையில இருந்து ராஜேஷ் சார் உங்க கேள்விகள் கேளுங்க ஸ்ரீவாசன் சார் வணக்கம் வணக்கம் சார் எனக்கு இப்போ ஆக்சுவலா என்ன டவுட்னா இன்னைக்கு கோல்டோட ரேட் வந்து ஃபோர் தௌசண்ட் பைவ் இண்டர் போயிட்டு இருக்கு ஓகே சார் சோ இன்னும் இப்ப நம்ம இந்த கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது கரெக்டான டைமா இல்ல இது வந்து குறையுங்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணணுமா சார் நம்ம குறையுங்கிறதுக்காக வெயிட் பண்ணும்போது ஏதாவது ஒரு இந்த இந்த நிலைமைகள் கொஞ்சம் கூடி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ரேட்டே திரும்பி நமக்கு வராது ஸோ கோல்டு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம ஆவரேஜாக வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு நம்ம வந்து ஒரு நாலு தடவையோ மூணு தடவை இந்த நீங்கள் என்ன வாங்கன்னு நினைக்கிறீங்களோ அதில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வாங்குங்க அதுக்கப்புறம் திருப்பி ரேட்டு இறங்குன்னுச்சின்னா இன்னும் ஆவரேஜ் கூடுங்க கூடனா கூட கொஞ்சம் பரா கொஞ்சம் கழிச்சு கொஞ்சம் நாள் கழித்து வாங்கிக்கலாம் ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து தங்கம் வந்து ஆவரேஜா வாங்கிட்டு இருக்க தான் பெஸ்ட் ஒன் டைம்ல வந்து இந்த ரேட்டு கரெக்டா இறங்குமா ஏறுமாங்கிறத கரெக்டா யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது அது வந்து மார்க்கெட்டுடைய சுச்சுவேஷன் புதுசை பொறுத்து மாறும் சார் ஸோ இப்போ இருக்கக்கூடிய பணத்தில் ஒரு பகுதி இப்போ வாங்கி வச்சிங்கன்னா அது விலை ஏறும்பொழுது நம்ம வருத்தப்படுறதை விட ஒரு பகுதி வந்து மதிப்பு ஏறி இருக்கே அப்படின்ற ஒரு பாசிட்டிவாகவும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க அடுத்ததற்கு மிக்க நன்றி சார் அடுத்த ஒரு காலர் இருக்காங்க பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கம்மா என் பேர் தேவிங்க நான் மேடவசத்துல இருந்து பேசுறேன் தேவிமா உங்களுடைய கேள்விகளை நிச்சயமா கேட்கலாம் ஆ சார் வணக்கம் சார் வணக்கம்

சப்போஸ் இப்ப வந்து பக்கத்துல மேடவாக்கத்துல ஒரு பெரிய பிராஞ்சில போய் நான் ஒரு கொலுசு எடுத்து போன மாசம் இந்த ஒரு மாசத்துக்குள்ள இந்த முத்து எல்லாம் வெடிச்சு விழுந்துடுச்சு அதை போய் நாங்க கேட்டதுக்கு நாங்க கிலோ கணக்குலதான் எடுக்கிறோம் அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது நகைக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்க கேக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு கொஸ்டின் வந்து நாங்க சீட்டு போடுறது வந்து பெரிய பெரிய கடைகள்ல போடலாமா இல்ல லோக்கல் கல்லே போடலாமா எங்களுக்கு அதான் ஒரு டவுட்டா இருக்கு நாங்க

இல்லாமல் நம்ம ஜுவல்லரி நம்ம வாங்க போகும்போது நம்ம யார்கிட்ட வாங்கணுங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ஸோ நீங்கள் வாங்க போகிறவங்க திருப்பி அட்லீஸ்ட் ஒரு டைம் நீங்கள் நகை வாங்கியிருப்பீங்க கொண்டு போய் திருப்பி அவங்கள்ட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க வித்துருப்பீங்க கேஷ் கேட்டிருப்பீங்க ஏதாவது ஒரு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க திருப்பி அங்கே போகாமல் இருந்திருக்க மாட்டிங்க அப்போ உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அவங்க திருப்பி வாங்கிக்கிறாங்களா உங்களுக்கு அதே அதே உங்களுடைய வேல்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப குறையாத அளவுக்கு ஓரளவுக்கு அவங்க பார்த்துக்குறாங்களான்னு பார்த்துருங்க அது உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு அது கொஞ்சம் திருப்தியாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மாற்று ஆளை நீங்கள் சிந்திக்கணும் ஓகே அதே மாதிரி சீட்டு போடுறதுக்கும் கேட்டாங்க பெரிய நிறுவனங்கள்ல போடலாமா இல்ல சின்ன சின்ன கடைகள்லயே நம்ம போடலாம் நம்ம பெரிய நிறுவனம் சின்ன நிறுவனம் சொல்ல முடியாது மேடம் அது வந்து அவங்களுக்கு எது பிடிக்குது அவங்களுக்கு எது கன்வீன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அவங்கள்ட்ட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் பக்கத்துல பயம் இல்லாம இருப்பாங்க சார் பெரிய கடையா இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய ஏகப்பட்ட டெப்ஸ் இருக்கும் சோ இதை வந்து யாருமே முடிவு பண்ண முடியாது லெட் தி கஸ்டமர்ஸ் பிவேர்ங்கிற மாதிரி நமக்கு என்ன நம்ம தான் அந்த முடிவெடுக்கணும் நம்ம அந்த ப்ராடக்ட்டை வாங்க போகிறோம் நம்ம தான் நம்ம அதை பார்த்துக்கணும் மேடம் ஆமாம் அதே மாதிரி இன்னொரு கேள்வி வெள்ளியில் வந்து பிரச்சனை வந்தது அப்படின்னும் பொழுது நாங்கள் கிலோ கணக்கில் தான் வாங்குறோம் இதில் வெள்ளிக்கு எதேனும் பிரச்சனைனா நீங்கள் வந்து எங்ககிட்ட கேட்கலான்னு சொல்கிறாங்க நான் அவங்களுக்கு வந்து அது கிலோ கணக்கு விஷயம் ஆனால் வாங்கக்கூடியவங்களுக்கு நம்ம சொந்த காசை கொடுத்து இவ்வளோ வாங்கியிருக்கோமேன்ற ஒரு பதப்பதைப்பும் இருக்கும் இல்லைங்களா இதற்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம் ஒரு கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாத நிறுவனம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது மேடம் அது வந்து ஒரு சிலர் யாராச்சும் அது மாதிரி பண்ணுவாங்க அப்படி பண்றவங்களுக்கு திருப்பி அந்த வியாபாரம் போகாது திருப்பி இவங்க வந்து இப்ப எப்படி கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ இவங்களை பக்கத்துல இருக்கவங்க வேண்டியவங்க சொல்லி கொஞ்ச நாளைக்கு அந்த கடைக்கு யாரும் போக மாட்டாங்க கஸ்டமர்களை கஸ்டமர்களை திருப்திப்படுத்தி யார் நல்லா செய்யறாங்களோ அவங்க நிறைய வியாபாரம் பண்ணுவாங்க அவங்க கிட்ட நிறைய பேர் வருவாங்க மேடம் ஓகே அப்போ சேவையும் ரொம்ப அவசியம் கண்டிப்பா மேடம் இது வந்து ஒரு அதாவது இந்த சர்வீஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு நம்ம எப்படி பண்ணி கொடுக்குறோம் அதான் நான் சொன்னேன் நீங்க ஜுவல்லரை சூஸ் பண்ண போகும்போது நம்ம எந்த ஜுவல்லரை சூஸ் பண்றோங்கிறது ரொம்ப பேங்க்ஸ் எத்தனையோ பேங்க்ஸ் இருக்கு நம்ம ஏன் அந்த பேங்கை சூஸ் பண்றோம் அந்த மேனேஜர் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க நம்மள கீழே நிற்க வைக்காம நம்மளுடைய ப்ராசஸை கொஞ்சம் சீக்கிரம் பண்றாங்க நமக்கு வேலைகள் வந்து பேங்க் முடிச்சதுக்கு நமக்கு வந்து சர்வீஸ் வீட்டில் அனுப்பிச்சு விட்றாங்க ஸோ எவ்வளோ ஸ்ட்ரிக்டான நிறுவனங்களையும் நம்மளுடைய சர்வீஸ் வந்து ரொம்ப முக்கியமான இந்த நிகழ்ச்சி பிஸ்னஸ் டைரி இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே பிடித்த ஒரு விஷயம் தங்கம் இந்த தங்க நகையை எப்படி வாங்குறது இந்த தருணம் சரியான தருணம் தானா முதலீடு அப்படின்றத எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம விளக்கமாக பேசிட்டு இருக்கோம் குறிப்பா அச்சய திருதியை வந்துட்டே இருக்கு அச்சய திருதியையும் வந்துகிட்டே இருக்கு மக்களுக்கும் வந்து இந்த அட்சய திருதியை நம்ம எப்படி பயன்படுத்திக்க போறோம் தங்கம் எங்க போய் வாங்க போறோம் வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு தவிப்போடு இருப்பாங்க சார் அவங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க சார் அவங்க வந்து ரெகுலரா ஒரு இடத்துல டீல் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்க சொல்லிட்டு அவங்க வந்து ரேட்டை புக் பண்ணிட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு எடுத்து வச்சுங்க நம்ம அப்புறம் வாங்கிக்கிறேங்கிற கூட சொல்லலாம் இப்படிதான் ஏன்னா வந்து கண்ட்ரி வந்து இன்னைக்கு ஒன் இருக்கும்போது நம்ம வந்து கடையை வந்து லாக்டவுன் தான் சொல்லிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் ஓப்பன் பண்ண சொல்லி சொல்லல ஓப்பன் பண்ணாங்கன்னா வந்து கண்டிப்பா அந்த பிசினஸ் வந்து வியாபாரம் நடக்க போகுது இல்லாதப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அவங்க உங்க டீலர்ஸ் ஏற்கனவே டீலர்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு டீலர் இருப்பாங்க மேடம் எல்லாருக்கும் ஒரு டாக்டர் இருக்க மாதிரி ஜுவல்லர் எல்லாருக்கும் ஒரு ஜுவல்லர் இருப்பாங்க அந்த ஜுவல்லர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் வந்து இந்த ரேட்டுக்கு நான் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்லைனில் இன்றைக்கி ஆன்லைனில் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த ரேட்டை புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் வாங்கிக்கலாம் மேடம் சரி இப்போ கடந்த வருடம் வந்து அக்ஷய திருத்தியைக்கு நிறைய வந்து சேல் ஆச்சு தங்கம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கிலோ அளவுக்கு வந்து சேல் ஆகிருக்கு இப்போ வந்து இந்த லாக்டவுன்லேருந்து சரி தங்க நகை கடைகள்லாம் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சுன்னா இப்போ விற்பனை எப்படி இருக்கும்ன்றது உங்களுடைய கணிப்பு சார் கண்டிப்பாக இருக்கு மேடம் ஏன்னா வந்து கோல்டு வந்து எல்லாருக்குமே வந்து கோல்டு வந்து எல்லாருமே வாங்காமல் இருக்க மாட்டாங்க மேடம் கோல்டு எல்லாருக்கு வீட்லேயும் வந்து ஒரு அமௌண்ட் கேஷ் இல்லாமல் இல்லை எல்லா பிரச்சனைகள்லேயும் ஒரு அமௌண்ட் இருக்கு அந்த அமௌண்ட்ல கண்டிப்பா வந்து அவங்க கோல்டு வாங்குவாங்க மேடம் வாங்குவாங்க மாட்டாங்க வாங்கக்கூடிய அந்த தேவைன்றது இருந்துட்டே தான் இருக்கு நிச்சயமா அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா இருப்பேன் அவங்ககிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய கோல்ட கூட கொஞ்சம் ப்ளஸ் பண்ணுவாங்க திருப்பி புதுசா கோல்ட் வாங்க கோல்டு வந்து வாங்காம இருக்க மாட்டாங்க மேடம் கோல்டு வாங்கிட்டே தான் இருப்பாங்க ஓகே சோ அந்த அச்சே திடீர்னு குடுத்தா கூட போன வருஷம் என்ன டேனோ இருந்துச்சோ அதே டர்னவர் கண்டிப்பா அந்த வருஷம் விற்பனையும் சிறப்பா இருக்கும் அப்படின்ற ரேட்டு கூட சோ அதனால டேர்ன் ஓவர் கூட தான் இருக்கும்

எப்படி சேல்ஸ் பண்ணனும் ஆத்தரேஜி ஏஜென்சி இருக்காங்களா கேஷ் வாங்க ஓகே இப்ப தங்கத்த வாங்கிருக்கீங்க அத விக்கணும் அப்படின்னா கேஷா தர மாட்டேங்குறாங்க சோ அத வந்து கேஷா நாங்க வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஏஜென்சிஸ் இருக்கான்னு கேக்குறீங்க ஆமா சார் எவ்வளவு பர்சென்டேஜ் ஜென்ரலா இது பண்ணுவாங்க டிஸ்கவுண்ட் குடுப்பான் எவ்வளவு பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க கேப்போம் சார் யூஷுவலாக வந்து வந்து இப்போ வந்து கேஷாக கொடுக்கக்கூடாது அது வந்து செக்காக தான் கொடுக்கணுங்கிறது வந்து கவர்மெண்ட்டோட ரூலு ஸோ அந்த அதுக்கு ஒன்றும் சேம் முடியாது கவர்மெண்ட் வந்து ரூல் போடும்போது போது வி டு பே ஒன்லி செக் அதில் வந்து எந்த விதமான மாற்றம் இல்லை பட் ப்ரெசென்டேஜுங்கிறது வந்து நம்ம வந்து நமக்கு நிச்சயமாக நான் சொன்னால் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச டீலர் தெரிஞ்ச டாக்டர் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு டாக்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஜுவல்லர் இருப்பாங்க நம்ம அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம் இல்லாட்டி வேறு எங்கேயாவது நம்ம வாங்கியிருந்தால் கூட ஒருத்தங்களுக்கு ரெண்டு பேர்ட்டிட்ட கேட்டு யார் நல்ல பெஸ்ட் பாசிபிலிட்டி ரேட்டு கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா பழைய ஜுவல்லரி ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் மார்க்கெட் ரேட்டோட லெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து ரேட்டுங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்சு போச்சு இதுதான் இன்றைக்கி இந்த இன்னைக்கு கிராமோட ரேட்டு இதுதான் தெரிஞ்சு போச்சு பழைய ஜுவல்லரி நமக்கு வந்து குவாலிட்டியாக அதே நைன் ஒன் இருக்கா இல்லை சாதா குவாலிட்டி இருக்கா என்ன இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து ரேட்டு முடிவு பண்ணுவாங்க அதோட பெர்சன்டேஜ் வந்து ஒரு பெர்சென்ட் ரெண்டு பெர்சென்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு போகுது நீ ஜுவலரியா ஒரு பெர்சென்டேஜ் பிசினஸ் தான் உங்களுக்கு சோ அதுல வந்து ஒரு பெர்சென்ட் ரெண்டு பெர்சன்ட் உங்களுக்கு எங்க மார்ஜின் கிடைக்குதோ அங்கே நீங்க கேட்டு வர்த்துக்கலாம் அழைத்ததற்கு மிக்க நன்றி சார் இப்போ நம்ம இந்த நகைச்சீட்டு அப்படின்றத பேசிட்டு இருக்கோம் நகைச்சீட்டு வந்து ஆயிரம் ரூபாயிலிருந்தே இருந்துட்டு இருக்கு ஐநூறு ரூபாயிலிருந்து கூட இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது அதிகபட்சம் அப்படின்னு போகும்பொழுது பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் போகுது இல்லைங்களா இப்ப இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல நம்ம நகைச்சீட்டு போடுறோம் அப்படின்னும் பொழுது பனிரெண்டு மாதங்கள்ல அது நம்ம எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா நகையா இருக்கு மேடம் அது வந்து ஒவ்வொரு கடைக்காரங்களும் அவங்க என்ன முடிவு பண்ணி அவங்க எப்படி செய்யறாங்களோ அதை பொறுத்து தான் மேடம் அதை ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இன்னமே இன்னைக்கு உள்ள பொழுதுல வந்து நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு சிட்டு போட்டு நீங்க வந்து எதுவுமே வாங்க முடியாது மேடம் போயிட்டு ஒரு குல்ஸ் தான் வாங்கலாம் இல்லாட்டி ஒரு சின்ன வெள்ளி ஆரணம் மட்டும் தான் வாங்கலாம் கோல்டு வந்து ஒரு ரெண்டு கிராம் ஒரு கிராம் ரெண்டு கிராம் வாங்கலாம் ஒரு கிராம் ரெண்டு கிராமுக்கு நீங்க ஒரு ஒன் இயர் சேமிச்சு ஒரு கடைக்கு ரெகுலரா மந்த்லி போய்ட்டு இப்ப இது பண்ணிட்டு இது பண்றது ஸோ கொஞ்சம் அமௌண்ட்டை கூட்டி முன்னாடி ஏற்கனவே ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா இருந்தது இப்ப நம்ம ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் அது மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஓரளவுக்கு கோல்டு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இந்த நகை வாங்கி அதை வந்து கொடுத்துட்டு வேற நகை செய்யும் பொழுது வரக்கூடியது எங்க கடையில நீங்கள் வாங்குனீங்கன்னா இது இந்த ரேட்டுக்கு எடுத்துப்போம் இது எங்கள் கடை நகை இல்லையே வேறு கடையிலேருந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதனால் நாங்கள் இந்த ரேட்டுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு கடைக்கு கடை வேறுபடுறாங்க சார் இப்போ வந்து இதுக்காகவே நம்ம அந்த கடையில் தான் போய் வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படுது இன்னொரு கடைக்கு போகணுனாலும் இதுக்காக நம்ம இவ்வளோ ரேட்டை இழக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இது எதற்காக சார் இல்லை மேடம் அதாவது நம்ம வந்து எந்த குவாலிட்டி வாங்குறோம் நம்ம ஏதா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மேடம் நம்ம வந்து ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்க மாதிரி ஃபேமிலி ஜுவல்லர் இப்போ ஆல்மார்க் அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போகுது எல்லா நகையும் வந்து ஒரே தரத்துல தான் இருக்க போகுது அப்படின்ற பட்சத்துக்கு இந்த நிலை மாறுமா இல்ல எங்க கடையில வாங்குனா இந்த வேலை நீங்க குடுக்கும் போது இல்ல நம்ம வாங்க வாங்குறதுக்கும் விக்கிறதுக்கும் எங்களுக்கே ரேட்டு வந்து டிஃப்ரென்ஸ் வரும் மேடம் நாங்க வாங்குற ரேட்டுக்கு அதே ரேட்டுக்கு எங்களால விக்க முடியுமா நம்ம வாங்குற ரேட்டுக்கும் விக்கிற ரேட்டுக்கும் ஒரு டிஃபரென்ஸ் வரும் இருக்கு ஸோ பையிங் ரேட்டு ஒன்னு செல்லிங் ரேட்டுங்கிறது ஒன்னு இருக்கு சோ நான் அவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு தெரியறது அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் மட்டும் தான் தெரியுமே தவிர செல்லிங் ரேட்ங்கிறது என்னங்கிறது தெரியாது இப்ப கரென்சில எல்லாம் போடுறாங்க பையிங் ரேட்டு ரேட் முடிவு பண்ணிடுறாங்க இப்ப ஜுவல்லரிய பொறுத்த வரைக்கும் பையிங் ரேட் செல்லிங் ரேட்னு எதுவுமே இல்ல ஒரு டுவெண்ட்டி கேரட் ரேட்டுங்கிற மட்டும் தான் அவங்க கடையில விக்கிறோம் அப்படின்னு நாங்க அன்றைய தங்கம் விலைக்கு நாங்க எடுத்துக்கிறோம் இந்த தங்கத்தை நீங்க பழைய தங்கத்தை கொடுத்தீங்கன்னா அன்றைய தங்கம் விலைக்கு நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா வேற ஒரு நிறுவனத்தினுடைய நகை எடுத்துட்டு வரும்பொழுது இல்லங்க இதுக்கு மட்டும் நாங்க கம்மியா தான் எடுப்போம் இது எங்க நிறுவனம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இது இது எதற்கான விஷயமா இல்ல மேடம் அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா परसेंटेज வந்து ரொம்ப இதுவா தான் இருக்கும் அவங்க நீங்க வந்து அந்த கடை பழைய கடையை விட்டுட்டு நீங்க போய் சொல்லுவீங்க நான் ஏற்கனவே நான் இந்த கடையில தான் நான் வாங்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் நான் உங்க கடைக்காண்டி ஆண்டி வந்திருக்கேன் நீங்க சொல்லும்போது அவங்க வந்து அத கன்சிடர் பண்ணுவாங்க பண்ணுவாங்க என்ன பெஸ்ட் ரேட் இருக்கோ கொடுப்பாங்க மேடம் கொடுப்பாங்க நீங்க சொல்றீங்க நம்ம அப்ப அதை கேட்கணும்ன்றீங்க நீங்க கேட்கணும் மேடம் ஏன்னா ஏற்கனவே நாங்க பழைய கடைகள்ல நான் வாங்கிட்டு இருக்கேன் அங்க போனா எனக்கு இந்த ரேட்ட கொடுப்பாங்க நான் வந்து நீங்க இன்னைக்கு நெட்ல ஆன்லைன்ல கேட்டா கூட அவங்க சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க நான் பழைய இந்த ரேட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன் சோ அவங்க இந்த ரேட்டுக்கு எடுத்துக்க தயாரா இருக்காங்க சோ நீங்க இந்த ரேட்டுக்கே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி தானே மேடம் பண்றாங்க அதனால தப்பு ஓகே சார் காலேஜ் இருக்காங்க பேசுவோம் சார் வணக்கம் 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 சார் உங்க பேர் சொல்லுங்க சார் மதுரை இருந்து புருஷோத் சத்ரம் மேடம் சார் உங்க கேள்விகள் கேட்கலாம்

தெரிஞ்சா நல்ல நல்ல நமக்கு நம்பிக்கையானவங்களாக இருக்காங்கன்னா நம்ம சிட்டு போட்டு நம்ம சிட்டு போட்டு வாங்கிக்கலாம் அழைத்ததற்கு மிக்க நன்றி சார் அடுத்த ஒரு காலர் இருக்காங்க பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் ஆ சார் உங்க பெயர் மதுரையில இருந்து ஜனார்த்தன் பேசுறேன் சிறப்பு சார் உங்க கேள்விகள் கேட்கலாம் சார் இப்ப கமாடிட்டி மார்க்கெட்ல ஒரு கிலோ ரெண்டு கிலோ தங்கத்தை வாங்கி இன்னைக்கு இன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு வாங்கி ஒரு வருஷம் கழிச்சு விக்கலாமா அந்த மாதிரி ஆப்ஷன் கமாடிட்டி மார்க்கெட்ல இருக்கா ஓகே கேட்போம் சார் கமாடிட்டி மார்க்கெட் பற்றி கேட்குறேன் கமாடிட்டி மார்க்கெட்டுங்கிறது நீங்கள் வாங்கும் போதே அதில் வந்து உங்களுக்கு டிசைட் பண்ணுறாங்க இது வந்து இந்த இது வந்து ஜனவரி ஃபிஃப்த்து வந்து நமக்கு முடியுது இல்லாட்டி டுவெண்ட்டி செவன்த்து இது முடியுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேட்டு கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒன் இயர்க்குனா வந்து ஒன் இயருக்கு உண்டான ரேட்டு வந்து அவங்க இப்பவே அதில் ரேட் இருக்கும் நீங்கள் கமாடிட்டி மார்க்கெட் பார்க்க போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஜுவல்லரி வாங்கும் போது அதோடய ரேட்டு நீங்கள் இன்னொரு மூணு மாதம் கழித்து வாங்கினா அதோட ரேட்டு இன்னொரு ஆறு மாதம் கழித்து வாங்கினா ஒரு ஒரு ரேட்டுன்னு இருக்குது சமயத்தில் வந்து அது டிமாண்டை பொறுத்து வந்து கூடவும் சான்ஸ் இருக்குது சமயத்தில் நாளைக்கு வந்து ஃப்யூச்சரில் டிமாண்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னா குறையவும் சான்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையான கன்சல்டன்ட் வேணும் இதை நம்ம செய்கிறது கரெக்டாக அப்படின்னா இப்போ நீங்கள் போய் ஜுவல்லரி வாங்குறீங்க வாங்கி கொண்டு போய்ட்டு லாக்கரில் வச்சுருக்கீங்கன்னா எந்த கன்சல்டன்ட்டும் தேவையில்லை பட் நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சர்வதேசத்தில் சப்போஸ் அவங்க வந்து ரிசர்வ் வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரி சேல் பண்ணுதுன்னா அப்போனா வந்து பெரிய லெவல் சேஞ்சஸ் வரும் அந்த சேஞ்சஸ் வரும்போது அதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் கட்டணும் இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கன்சல்டன்ட் வேணும் அந்த நேரத்தில் இப்போ நீங்கள் வந்து பணம் கட்டும் போது அப்போ நீங்கள் பணம் கட்டாமல் இருந்தாலும் ப்ராப்ளம் வரும் ஸோ ஒரு கன்சல்டன்ட்டை கேட்டு செய்கிறது நல்லது அழைத்ததற்கு மிக்க நன்றி சார் அடுத்த ஒரு காலர் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் உங்கள் பெயர் சொல்லுங்க

அது வந்து பெட்ரோல் விலை வந்து நம்ம குறைகின்னு எதிர்பார்க்கலையே இது மாதிரி ஒரு டைமில் மாறதுல அது மாதிரி கோல்டு வந்து ஏறிட்டே இருக்கும்போது நம்ம ஆவரேஜாக இருக்கணும் கோல்டு கோல்டு நான் வந்து திருப்பி திருப்பி வந்து ஒரே வார்த்தையை தான் திருப்பி சொல்லுறேன் கோல்டு வந்து ஆவரேஜாக நம்ம வாங்கிட்டு இருந்தோம்னா நமக்கு ப்ராப்ளம் வராது இப்போ இந்த கரெக்டான ரேட்டில் நமக்கு குறையும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா ரேட்டுக்கு பத்து பதினஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிச்சின்னா பையஸ் நிறையா பேர் வந்துருவாங்க கோல்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வாங்கி ஃபிசிக்கலாக வாங்கி வைக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க இப்போ ஏற்கனவே இன்றைக்கி இந்த ரேட்டை பார்த்தவங்க திடீர்னு வந்து நமக்கு வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி இரநூறுலாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கவுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அவங்க அவங்களால முடிஞ்சதை கண்டிப்பாக வாங்க ஆரமிச்சிருவாங்க ஸோ வந்து இப்போ பெட்ரோல் நம்ம வாங்கி வாங்கி வைக்க முடியாது கமாடிட்டிஸில் தான் வாங்கி வைக்கலாம் இந்த 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 கம்மாடிட்டிங்கிறது நம்ம வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கிறதுனால ஸோ ரொம்பலாம் குறையாது ஸோ நம்ம வாங்குறது பெஸ்ட்டு ஆவரேஜாக வாங்கிக்கிறது பெஸ்ட்டு அழைக்கிறதுக்கு மிக்க நன்றி சார் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம் எப்பவுமே தங்கத்தின் மேல எல்லாருக்குமே ஒரு கண்ணு உண்டு நான் தங்கத்தினுடைய மதிப்பு எல்லோருக்குமே தெரியும் அது வீட்டிலேயே வந்து நம்ம பேர் வைக்கிறது கூட ஒரு சிலர் வந்து தங்கத்தை பேஸ் பண்ணி கூட பேர் வைப்பாங்க கூட ஒரு காலத்துல வச்சிருக்கோம் கண்டிப்பா சார் சோ இப்போ இந்த எதிர்காலம் எப்படி இருக்கும் முதலீடு செய்யணும்னு நினைக்க கூடியவங்க இந்த தருணத்தை எப்படி பயன்படுத்திக்கணும் நிறைவா நேர்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன் தங்கம் வந்து நமக்கு வந்து ஆஹ் இட்ஸ் வந்து ஒரு யூனிக் வந்து தங்கம் வந்து எல்லோ மெட்டல் இது மாதிரி வேற எல்லோ மெட்டல் எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு ஜெனரேஷனாக வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள் எல்லாருமே வந்து கோல்டு வந்து வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம வந்து நம்ம நம்ம தாத்தா வாங்கினாங்க நாளைக்கு நம்ம பேர பிள்ளைங்களும் கோல்டு வாங்க தான் போகிறாங்க வாங்காமல் இருக்க போகிறதுல ஸோ எல்லாேருக்கும் ஒரு தேவையான அளவுக்கு கண்டிப்பாக கோல்டு எல்லோரும் வாங்கி வாங்கி வச்சுக்கிறது எப்போதுமே சேவிங்ஸ்க்கு இட்ஸ் அ பெஸ்ட்டு அசட்டு ஜெனரேஷஷ வந்து ஒத்துள்ள ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க நேர்கள் கேள்விகளுக்கும் சிறப்பா பதில் சார் நன்றி சார் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்